தோல்வியா? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். சங்கீதம் 27:3. அநேகர் தோல்வி உணர்வினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பரீட்சை எழுதும்போதே தோல்வியடைந்து விடுவேனோ என்று கலங்குகிறார்கள். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி கண்டுவிட்டால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ள வேண்டியதுதான் என்று எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகிறார்கள். கர்த்தரையே சார்ந்து கொண்ட தாவீது வெற்றியின் வார்த்தைகளையே பேசினார். அதைரியத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. மன சோர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சகல வல்லமையையும் எதிர்த்து நின்று விசுவாச வார்த்தைகளை பேசுகிறதை கவனியுங்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் அதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று எத்தனை உறுதியோடு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் தோல்வியை ஜெயமாய் மாற்றும் வழிமுறைகளை அறிந்திருக்க வேண்டும். ஒருமுறை அரசாங்கத்திலே பதவி உயர்வுக்காக முக்கியமான ஒரு தேர்வை நான் எழுத வேண்டியது இருந்தது. 8 பாடங்கள், ஒவ்வொன்றும் கடினமானவை. ஒருநாள் பிலிப்பியர் 4:13 வாசித்தேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தைகள் எனக்கு பெரிய உற்சாகத்தை தந்தது. ஆகவே நான் திரும்ப திரும்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த பரீட்சையில் பாஸ் பண்ண எனக்கு ஞானம் உண்டு, வல்லமையுண்டு, சத்துவம் உண்டு என்று திரும்ப திரும்ப சொல்லி பலனடைந்தேன். அந்த பரீட்சையிலே கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தந்தார். ஒருமுறை எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக பெரிய யுத்தம் ஒன்று வந்தது. அசீரியா ராஜா திரளான படைபலத்தோடு வந்து இறங்கிவிட்டான். அவனுடைய வீரர்களை எதிர்த்து நிற்க எசேக்கியா ராஜாவின் வீரர்களுக்கு பலனும் இல்லை, மனதைரியமும் இல்லை, போதிய ஆயுதங்களும் இல்லை. ஆகவே எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அசீரியரின் தளபதியான சனகரிப் கொண்டு வந்த நிருபங்களை விரித்து வைத்து ஊக்கமாக ஜபம் பண்ணினார். நடந்தது என்ன? கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு ஒரு தேவ தூதனை அசீரியரின் பாளையத்துக்குள்ளே அனுப்பினார். அவன் புறப்பட்டு போய் 180,000 பேரை சங்கரித்தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது பயம் நம்மை விட்டு ஓடி மறையும். அவர் மேல் தொடர்ந்து விசுவாசமாய் இருக்கும்போது தேவன் மகிமையான காரியங்களை செய்தருளுவார். தாவீதின் மாபெரும் வெற்றிக்கு காரணம் இதுதான். அவரது வாயிலிருந்து புறப்பட்ட நம்பிக்கையான விசுவாச வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சங்கீதம் 27:1. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சங்கீதம் 18:29. என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சங்கீதம் 27:6. தேவனுடைய பிள்ளைகளே, ஜெய கிறிஸ்து உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறபடியினால் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நீங்கள் தலை நிமிர்ந்து நடந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் உங்கள் தோல்வியை ஜெயமாக மாற பண்ணுவார். ஆமென்.